வணக்கம் பார்த்தேன் ரசித்தேன் நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் நான் பார்த்த படங்களை ரசித்த படங்களை பழைய படங்களை புதிய படங்களை சொல்லிக்கிட்டே வர்றது வழக்கம் இப்போ நீங்கள் கூட கேட்கலாம் எங்கள் எல்லாத்தையும் சுட சுட்டு கொடுக்க வேண்டாமா அதாவது தேட்டர் வாசல்லையே கமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்புறம் அதை பற்றி பத்திரிக்கையில் வருது நீங்கள் என்னடனா படம் வந்து ஒரு மாதம் ஆன பிறகு ஒற்றை மாதம் ஆன பிறகு பேசுகிறீங்கன்னு அது ஒரு ஸ்டைலுங்க ஏன் ஸ்டைல் இப்படித்தானே வச்சுக்கோங்களேன் என்ன இதில் நான் இப்போ இது தாமதமாக தான் சொல்கிறேன் உண்மையிலே இந்த படம் வந்தப்போ இது வந்து மார்ச் மாதத்துலையே வந்துருச்சு வந்தப்போ பார்க்குறதுக்கான முயற்சிகள் இருந்தேன் கொஞ்சம் வேலை இருந்தது ஆனால் அதில் ஒரு நன்மை இருந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சேன் அது என்ன நன்மை அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முதல்ல மார்ச் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் காசி அயோத்தி சாரநாத் இதெல்லாம் போயிட்டு வந்தேன் இப்படி நான் போயிட்டு வர்றப்ப அயோத்தி பார்க்கணுமே அப்படின்ட்டு அயோத்தி பார்த்தேன் நான் முதல்ல பார்த்துருந்தா கூட எனக்கு இந்த தாக்கத்தை ஏற்படுத்திருக்குமான்னு தெரியல எனக்கு சொல்கிறேன் நான் படம் பார்த்து எல்லாருக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற படம் சமீபத்தில் இருந்தால் மிக அருமையான படங்களில் ஒன்று இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க பார்த்தா இறந்தவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களா நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் காசி போயிட்டு வந்தேன் பாருங்க அந்த காசி படித்துறை அதே போல் கோவில் அங்கே அந்த மக்களுடைய பேச்சு பான்பராக் போட்டு துப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் அந்த பண்டாக்கள் க கங்கைக்கரையில் உட்கார்ந்து அந்த திதி கொடுக்கக்கூடியவங்ககிட்ட அவங்க எப்படி இருக்காங்கிற விஷயம் ஒரு வாரம் நான் அங்கே வாழ்ந்தேனே வச்சுக்கங்களேன் இப்போ இந்த படம் நான் பார்த்த உடனே உண்மையாகவே உண்மையாக நான் இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அன்றைக்கு இரவு எனக்கு தூக்கம் இல்லைன்னு கூட சொல்லலாம் அத்தனை ஒரு பாதிப்பு இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு இந்த படம்னு சொல்ல முடியலைங்க மந்திரமூர்த்தி டைரக்டர் இது கதை வந்து ஒரு சின்ன ஒரு இருந்து எடுத்துக்கிறாங்க எஸ்ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இருந்து எடுக்கிறாங்க என்ன கதை என்ன காட்சி அமைப்பு அப்படின்னு பார்த்தா எடுத்த உடனேயே அந்த காசியில் கங்கைக்கரையில் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதோட ஆரம்பிக்குது சப்டைட்டில் தமிழில் போடுறதுனால ஈஸியாக பார்க்க முடிஞ்சதுதான்ல ஜி ஃபைவ்ல தான் இப்போ அது இருக்குது அதை பாத்திரம்னு முதல்ல எடுத்த உடனேயே கோபத்தோட வெறுப்போட பேசக்கூடிய அந்த பாத்திரம் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கர்மகாரியங்கள்லாம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு புரோகிதர் மாதிரி யஷ்பால் சர்மா என்ன சிறப்பு அப்படின்னா அவர் நடிகருங்கிற மாதிரி நமக்கு தெரியாமல் அவரை பார்க்குறப்பையே அங்கே இருக்கிற ஒருத்தர் மாதிரி இருக்கிறார் அதே கோபத்தோடு அவர் வீட்டுக்குள்ளே வருவார் அவர் வீட்டுக்குள்ளே வர்ற போது அந்த வீடு எப்படி வீடு ஒரு அமைதியான அன்பு நிறைந்த மனைவி பாசத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் அதுவும் அந்த பத்து வயசு பையன் கல்லூரிக்கு போகிற பொண்ணு அது எல்லாத்தையும் அதை காமிச்சு முடிக்கிறது அழகாக இருக்கும் அந்த பொண்ணு அம்மாட்ட பேசிட்டு வந்து உட்காந்து மேலே போட்டுருக்க சுடிதரம் இது சால் அப்படிங்கிறப்ப அதில் சின்ன கிளிசல் இருக்கும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப அம்மா உடனே வந்து இந்தா அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது அம்மா எப்படி தேவை எறிஞ்சு செய்வாங்கிற அந்த அம்மா அதே மாதிரி அந்த பையன் உடனே என்னவோ உடனே மா அப்படின்னு உடனே மா அப்படின்னு சொன்னோடனே உடனே ஒரு பத்து ரூபா கேள்வி கொடுப்பாங்க அந்த பையன் போய் ஒரு மண் ஒண்டியில் போய் அவங்க அம்மாட்டை அப்படி முன்னாடி போட்டு வைப்பான் இப்படி எல்லாமே இருக்கிறப்ப இந்த அதை ஒரு உள்ளே வருவாருங்க அப்படி வந்த உடனே அந்த வீடு எப்படி மாறுது எல்லாம் அந்த அந் அந்த அந்த நமக்கே பயமாக இருக்கும் என்ன தெரியுமா அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு அழகான இது வாங்கிட்டு கொடுத்துட்டு பையனுக்கு ஏர் பபிள்ஸ் மாதிரி விடுவோம் பார்த்தீங்களா சோப்பு நுரையில் அதை வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த பையன் அதை ஓடி அவங்க அக்கா இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே அப்படி எதாவது அதை விளையாடிக்கிட்டு அந்த நேரம் அப்பா வந்துடுவார் எல்லாத்தையும் மறைக்க பார்ப்பாங்க யாது இதை அந்த பக்கம் வைப்பாங்க அதை அந்த பக்கம் வைப்பாங்க இவன் படிக்கிற மாதிரி இருப்பான் எல்லாம் செய்வான் ஆனால் என்னாகும் ஒரு சின்ன அந்த சோப்பு நுறை வந்து அப்படியே வருங்க இவர் வந்தோடனே எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த சாமிகிட்ட போய் நிற்பார் அவர் பக்கத்தில் அந்த சோப்பு நுற இருக்கும் மூணு பேருடைய முகமும் இரண்டு போகும் அது என்ன ஆகுமோ நமக்கே பார்த்துக்கிட்டு இருக்க பயமாக இருக்கும் அப்போ அது என்ன டப் பண்ணி வெடிக்கும் அது திரும்பி பார்க்குறதுக்கு அது காணா போயிடும் அப்பாடா அப்படி எல்லார் முகத்துலேயே வரும் அந்த தந்தை எப்படி வெறுப்பை தான் அந்த வீட்டோட ஆச்சரியம் சின்ன சின்ன ஃப்ளாஸ் பேக்கில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க சடார்னு வந்து மனைவிட்ட நாளை காலையில் ராமேஸ்வரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறதுக்கு போய் வேண்டியதெல்லாம் ரெ பண்ணுங்கங்கிறாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல ஆடாளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அவர் டேக்ஸியில் ஏறி கத்துறாரு வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம்ல நேற்றே சொல்லிட்டேன்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் வந்துடுறாங்க அப்புறம் அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க இப்போ ராமேஸ்வரத்துக்கு போகணுமாங்கிற விஷயத்தில் அந்த பொண்ணு ஏமா இவரோடு ராமேஸ்வரத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டவுடனே அந்த ராமேஸ்வர திருத்தத்தில் குளித்த பிறகாது உங்கள் அப்பாவுக்கெல்லாம் சரியாகும்ப்பா வா இந்த கோவம்லாம் அடங்கிடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க மேரம் அண்ணாயே ராமேஸ்வரம் தீர்த்துமே ஸ்நான்கர்ணிசே உனக்கு ஸ்வபாவே பதிலாவாய்கா பேட்டா தரப்பட்டு வருவாங்க ராமேஸ்வரத்துக்கு கிளம்புறப்ப மதுரைக்கு வந்த உடனே மதுரைக்கு வந்த உடனேயே அந்த பொண்ணு அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும் சிவானிக்கு பாத்ரூம் ஏ பகவான் அதெல்லாம் சும்மா இருக்க சொல்லு அதெல்லாம் பார்ப்போம் பெண் பிள்ளைக்கு அடக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒன்றும் சொல்லாமல் காரில் ஏறிடுவாங்க ராமேஸ்வரம் போய் ரெண்டு மணி நேரம் ஆகுமா அது எப்போதும் எனக்கு தெரியாது டிரைவர்கிட்ட சொல்லுவோல்ல வேகமா போ சூரிய உதயத்துக்குள்ளே நாங்கள் அங்கே போடுவோம் சொல்லிவிட்டு பின்னாடி அவங்க உட்காந்துருப்பாங்க அந்த பெண்ணு அந்த இயற்கை பாதையை அடைக்கிட்டு உட்காந்துருப்பான் அந்த பையன் தூங்கிட்டு இருப்பான் அந்த அம்மா அப்படி சாஞ்சு பார்த்துட்ருப்பாங்க வழக்கப்படி அந்த இது போட்டு பான் பராக் போட்டு துப்புவாருங்க அந்த கண்ணாடியில் உடனே தமிழ்நாட்டு டிரைவர் இல்லையா அது வரைக்கும் ஹிந்திலேயே போயிட்டுருக்கேன் எல்லாமே படார்னு கோவப்பட்டு இணையாது நீ படுக்கிறது இதில் துப்பிட்ட தொடனே ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் சண்டை வந்த உடனே மாறி மாறி இது பண்ணுறப்ப பட்டாறுன்னு என்னாகும் வண்டி இதாகி உருண்டு ஆக்சிடென்ட் ஆகி வெளியே விடுவாங்க புரியல இதில் இன்னொரு வார்த்தை என்னென்னா தீபாவளி அன்னைக்கு இந்த நடக்கிறது பூரா தீபாவளிக்கு ராமேஸ்வரத்துக்கு போகிறது தீபாவளிக்கு ராமேஸ்வரம் போவாங்களா அப்படின்னு கூட ஒரு வசனம் அதில் வரும் அப்போ இந்த ஆக்சிடெண்ட் ஆன விஷயத்தை நம்ம காட்டுவாங்க இப்போ தான் ஹீரோ என்ட்ரி சசிகுமார் சார் ஹீரோன்னு இல்லைங்க காமேஸ்வரம் கடற்கரையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு இளைஞர் அவர் காமிக்கிறப்பவே தப்பு செய்யக்கூடியவங்களை தண்டிக்கக்கூடிய ஒரு இதோடு காட்டுவாங்க அடிச்சு நாலு பேத்த அந்த நங்குறுத்த வச்சு தூக்கி எறிவார் அடித்து போட்டு வளைவார்த்து விட்றீங்க அப்படின்னு அந்த புகழ் கூட இருக்கு அவர் நண்பர் கேட்பார் இப்படி பேசிகிட்ருக்கப்போ ஃபோன் வரும் என்னடா எங்கேருந்து பேசுகிற அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னாச்சு நீங்கள் வாங்க அப்படிமா இப்போ வேகமாக ஓடுவார் அந்த டிரைவர் தான் ஃபோன் பண்ணிட்டு பார்ப்பல ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னாச்சு திருப்பி அதை போட்டு காட்டுவாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இவர் வெளியே வந்துடுவார் இவர் காலில் அடிபட்டிருக்கோம் அவருக்கு அடிபட்டிருக்கோம் அந்த பிள்ளை பையன் பையன் இறங்கிடுவான் அந்த அம்மா இறங்க மாட்டாங்க இறங்காமல் இருக்கவுமே அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு அவங்கள இப்படி இப்படின்னு ஒன்று பின்மண்டம் முழு ரத்தம் ஒழுகும் அவ்வளோதான் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஓடுவாங்க இவன் பஞ்சுக்கிட்டே வருவா அந்த புருஷன் இது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்குள்ள சசிகுமார் என்ட்ரி ஆகிடுவார் வந்துட்டு இவங்க இவருக்கு அவங்க மொழி தெரியாது அவங்களுக்கு இவங்க மொழி தெரியாது இதுக்குள்ளே டாக்டர் சொல்லுவார் சீரியஸ் மதுரை கொண்டு போங்க மதுரை கொண்டு போகணும் தீபாவளி அன்றைக்கி வண்டி கிடையாது டூட்டி முடிஞ்ச ஒரு அட்டண்டர் வண்டி இல்லை அதான் சசிகுமார் பார்ப்பார் என்ன ஆச்சரியம்னா மனிதனே இந்த படத்தோட முக்கியம் சரி டேய் நீ போய் வண்டி வண்டி வா 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 கூட்டி ஒரு ஆம்புலன்ஸ் நீ 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 ஓட்டிட்டு ஓட்டல நான் ஓட்டுறேன் அதே மாதிரி ஓட்டி ஆம்புலன்ஸ் ஓட்டிலன்ஸ் வச்சுட்டு அந்த அட்ர்டருக்கு சண்டை போட்டுக்கிட்டே வருவாரு சீரியஸான அந்த கண்டிஷன்ல அந்த பெண்ணோட பெறப்படுவாங்க இப்ப கோபமான எரிச்சலான அப்பா பரிதவிக்கிற மக பரிதாபமான பையன் யாருன்னு தெரியாத கதாநாயகனும் தோழணும் யாருடைய வண்டியோ வண்டி மதுரை நோக்கி வரும் மதுரைக்கு வர்ற போது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாஸ்பேக்கில் அந்த அம்மாவுடைய குணங்களையும் நலங்களையும் அப்பாவுடைய கோபத்தையும் மற்றதுங்க ஆரஞ்சுக்கிட்டே வருவாங்க வந்துட்டே இருக்கப்ப திடீர்னு அந்த உடம்பு தூக்கி தூக்கி போடுங்க பிள்ளைக கத்தும் என்னன்னு தெரியாமல் உள்ளேருந்து அந்த அட்டண்டர் என்னமோ பண்ணி பார்ப்பார் அதுக்குள்ளே இவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த உயிர் போயிடும் இப்போ பேசாமல் ஜிஹெச் கொண்டு போங்க அங்கே கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் உடனே சத்தம் போடுவான் அந்த அப்பா அவர்கிட்ட எப்படி அதெல்லாம் செய்ய முடியாது எங்கள் வழக்கத்தில் போஸ்ட்மார்ட்டம் கிடையாது செய்யக்கூடாது போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் செய்யலைன்னா பெரிய ஆபத்து எங்களை வண்டியில் அனுப்புங்க அப்படி நாங்கள் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு திருப்புங்க நாங்கள் போகிறோம் கரெக்டாக விறகனூர் வந்த உடனே ஏர்போர்ட் பக்கம் திருப்புவார் அந்த அட்டண்டர் கடுமையாக சத்தம் போடுவார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி ஓரமாண்ட் ஓரம் கண்டிப்பாக ஓரம் கட்டிடுவாங்க ஓரம் கட்டின உடனே இவர் போய் அந்த இவர்கிட்ட அட்டண்டர்கிட்ட என்னையா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு இப்போ இது வந்தவங்க அது இறந்து போயிட்டாங்க அவங்கள ஊருக்கு அனுப்பி வைக்கிறதான்னு நம்ம கடமை யாராக இருந்தாங்க அப்படி சொன்னப்ப சொல்லிக்கிட்டு இருக்கப்பே அவர் எடுத்து பேசுவார்ல பட்டாருன்னு ஒரு ஆர ஒட்டுவாரா அவர் அப்போ ஒரு உள்ளத்தை நெகிழ வைக்கிற காட்சி ஒன்று காட்டுவாங்க என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணு திரும்ப ரெஸ்ட் ரூம் போகணுங்கிற மாதிரி பா சசிகுமார் என்ன பண்ணுவார் இங்கே வாங்க நான் அங்கே இருக்கே அப்படின்னு கூட்டிகிட்டு போவார் அப்படி போகிறதுக்குள்ளே இந்த வார்த்தையை அந்த பொண்ணு முதல்ல எப்போ சொன்னாங்கிறத நமக்கு போட்டு காட்டுவாங்க அந்த ரயில் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் அவளுக்கு அந்த இயற்கை விபாதி ஏற்படுது அதுக்கு பிறகு எவ்வளவோ நடக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை அவ்வளவும் தாங்கிட்டே இருக்கா இப்போ அவ போய்ட்டு வந்து சகோதரனை பார்க்குற மாதிரி கும்பிடுவாங்க இவர் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயிடுவார் ஏர்போர்ட்டில் போனால் அந்த அதிகாரி கேள்வி மேலே கேள்வி கேட்பார் டிக்கெட் வேணும் நாலு பேருக்கு அதை காட்டிலும் இப்போ டெட்பாலி கொண்டு போகிறதா இருந்தால் ஏழு சர்டிஃபிகேட் வேணும் ஆதார் கார்டு வேணும் போய் வேண்டுவாங்க இவர் கேட்பார் என் சார் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கே பதினாலு நாள் பதினஞ்சு நாள் ஆகும் ஒரே நாளில் ஏழு சர்டிஃபிகேட் இன்றைக்கி தீபாவளி எப்படி சார் வாங்க முடியும் எனக்கு தெரியாது பார்த்தா முடிஞ்சால் பாருங்க போங்க அதுக்குள்ளே இவர் இன்னொன்று என்ன ஒன்று தன்னுடைய நண்பர் அவருக்கு ஒரு சின்ன கதை காட்டுவாங்க அன்றைக்கி தான் பைக் வாங்கிட்டு தீபாவளிக்கு சந்தோஷமாக அப்படி வச்சு தொடச்சி பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் யாருன்னு கேட்டால் இந்த டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட் அவர் புக்கிங் ஏஜென்ட் மாதிரி இருப்பார் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி நாலு டிக்கெட்டு எதுக்கு போகணுமே டெல்லிக்கு போகணுமே ஐயோ நான் நாலு டிக்கெட்டுங்கிற எப்படி கிடைக்கும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் இரு பார் பணம் கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படி பாரு சரி நான் பணம் அனுப்புகிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஏர்போர்ட்லேருந்து என்ன செய்யணும் முதல்ல ஜிஹெச்சுக்கு போங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்போயே போலீஸ் வந்துடும் போலீஸ் வந்து பட்டாறு நூறு அடி அப்போ இங்கே தள்ளி விட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டு ஏன்டா கொலை பண்ணிட்டு டெட் பாடியை மறைக்கிறதுக்கு அப்படியே கொண்டு போகிறீங்களா ஓட்ரு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் இந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது எங்கள் இதில் விட மாட்டாங்க அது சொல்கிறதோடு மட்டுமில்லாம் அவர் ஒரு என்ன பண்ணுவார்னா அவருடைய முதல் ஆரம்ப சீனில் ஒரு குருஜி மாதிரி கேட்டுவாங்க அவர் படக்கில் உட்காந்துருப்பார் அவர்கிட்ட அவர் ஃபோன் பண்ணி கேட்பார் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்கிறார் போஸ்ட்மார்ட்டமா அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம இதில் வள வழக்கமே கிடையாது நீ கொண்டு வா உனக்கு என்ன செலவு வேணாலும் பரவாயில்ல நான் தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பார் போஸ்ட்மார்ட்டம் பண்ண விட மாட்டேன் அப்படிப்பார் அவர் போலீஸ் உடனே அவர் அடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க ஸ்டேஷன் கூட்டு போயிடுவாங்க ஸ்டேஷனில் வச்சு அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் அதில் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் இருப்பார் அவர் பார்த்துட்டு சொல்லுவார் இல்லை எதாக இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் பண்ணிட்டு தான் விமானத்தில் ஏற்றுவாங்க வாங்க போவோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அந்த பெரியாஸ்பத்திரியை கேட்டுறப்பா அடையாப்பா அந்த நேரத்தில் எத்தனை இறந்த உடம்புகள் வருது எல்லோரும் எப்படி அழுதுகிட்ருக்காங்க இதை நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்க்க 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 பயமாக இருக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண வர்றவர் அந்த பாடியை வாங்கிட்டு போகிறப்பா சீக்கிரம் வேணுமா அப்போ கவனிங்க அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் பேர் தான்ப்பா போலீஸு இந்தா வேலையை நடக்க வேண்டியிருக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த பொண்ணும் அந்த பையன் உட்காந்துருப்பாங்க திடீர்னு அந்த பையன் காணா போயிடுவாங்க இந்த பொண்ணு பதறிக்கிட்டு அவன் பேரை சொல்லி தேடிக்கிட்டே போகிறப்ப கொஞ்சம் தூரத்தில் ஒரு அம்மா தான் பையனுக்கு சாப்பாடு அந்த சின்ன பையன் பார்ப்பான் அப்படியே இந்த பொண்ணு போய் கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு பண்ணி முடிச்சுருவாங்க இப்போ போஸ்ட்மார்ட்டம் சர்ட்டிஃபிகேட் வந்தாச்சு நீ அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னா இந்த உடம்பை ஏற்றுறதா இருந்தால் எம்பாமிங் பண்ணணுங்கிறாங்க இந்த படத்தில் தாங்க எம்பாமிங்னா என்னன்னு சொல்கிறாங்க அதுக்கு டீனோட கேள்வி வேணும் இவங்க போய் கேட்பாங்க கேள்வி போட முடியாது அது பிரச்சனை வரும் அந்த அந்த பிரச்சனை அவர் எப்படி சமாளிக்கிறார் நான் வேணால் உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்பார் அந்த டீன் சிரிப்பாங்க அந்த ஒரு லேடி உனக்கு என்னன்னு தெரியுமா எம்பாமிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதுக்கான ஆள் கிடையாது இன்றைக்கி இப்போ இது பண்ண முடியாது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு வண்டி எடுக்கிறப்ப அப்புறம் என்ன பண்ணுவார் சரி நம்ம போயிடுவோம் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு கிளம்புவாங்க அது திரும்புகிற போது அந்த தேவர் சிலைகிட்ட திரும்புவாங்கள்ல அவர் என்னமோ யோசிப்பார் வேணாண்டா வண்டியை திருப்பிடா ஓம்டா இப்போ யாராக இருக்கா அவங்களுக்கு வாடா போவோம் அப்படினு திரும்பி வருவாங்க அவர் திரும்பி வர்றதை பார்த்துட்டு இவங்க ஆச்சரியப்படுவாங்க அப்போ போஸ்ட்மார்டம் பண்ணியாச்சு எம்பாமிங் பண்ணணும் போகிற வழியில் ஒரு ஆஸ்பத்திரி பார்ப்பார் தனியார் ஆஸ்பத்திரி அந்த டாக்டர்கிட்ட அங்கே இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்பார் இதை பண்ண முடியுமா பண்ணலாம் பணம் ஆகும் எப்படியாவது பண்ணிடலாம் சொல்லிவிட்டு அதுக்கான பிரைவேட் டாக்டர்ஸை வச்சு எம்பா அப்போவும் ஜண்டை விடுவார் அந்த எம்பாமிக்கு போகிறப்ப அவங்க அப்பா எல்லாத்தையும் போட்டு அடிக்க போவார் தாங்க அந்த பொண்ணு வெகுண்டு எழுந்து அந்த அப்பாவை பட்டாரில் நெஞ்சில் அடித்து தள்ளி விட்டு என்னமா நடிச்சிருக்கோம் அந்த பொண்ணுங்கிறீங்க எதுக்காக பண்ண நடக்கும் இப்போ சொர்க்கத்துக்கு போக மாட்டான் வாழ்கிறப்ப ஒரு நாள் கூட நீ அவளை நல்லா வச்சிருந்தாள அவளை நீ வந்து சந்தோஷப்பட்டு இல்லை அவள் என்ன சொர்க்கத்தில் போய் என்ன போகிறா விடுறா போ நான் உன்னை கொண்டுருவேன் அப்படிம்பா மக அதே மாதிரி உள்ள இது பண்ணி அதை வாங்கிட்டு அவங்க புறப்படுவாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் காட்சி வர்றப்பெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த அம்மாவும் பொண்ணும் ப பையனும் பொண்ணும் அப்படி பார்த்துக்கிட்டே காட்சியை காமிச்சிக்கிட்டே வருவாங்க கடேசியா இதில் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது ரொம்ப நம்மளை உரைய வைக்கக்கூடிய இடம் இந்த பாடியை கொடுக்குறப்ப பண்ண பண்ணோடனே எனக்கு காசு கொடுங்க அப்படிமா அந்த ஆள் காசு யார்கிட்டையும் இருக்காது அந்த சின்ன பையன் வேகமாக ஓடி போய் அந்த சத்தம் சத்தங்க என்னடா பார்த்தா அவன் உண்டியில் அம்மாட்ட அவங்க எனக்கு காசெல்லாம் போட்டு வச்சுருந்தால அதை கீழே போட்டு உடச்சி அதை காசு அள்ளிட்டு வந்து அம்மா பாடிக்கு முன்னாடி அவனை கையில் கொடுப்பாங்க அது எத்தனை இடத்துல அலங்க வைக்கிறதுன்னு திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி இருக்குங்க டேரெக்டரை கையெடுத்து கும்பிட தோணும் நமக்கு அதாவது மனிதாபிமானம் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய பெரிய சொத்துங்கிறத சொல்லுவார் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்த பிறகு டிக்கெட் இருக்காது டிக்கெட்னால் ஒரு ஆள் தான் போக முடியும் அப்போ அந்த பொண்ணு மட்டும் போட்டோம் பையனும் அப்பாவும் தயங்கி நிற்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சார் எப்படியாவது அனுப்பிடுறோம் சார் எப்படின்னு வந்தேன் அப்போ அவர் சொல்வார் நான் செய்யக்கூடாது இருந்தாலும் செய்கிறேன் சொல்லிவிட்டு பேசஞ்சர்கிட்ட போய் பேசுவோம் யாராவது ரெண்டு பேர் வெட்டி கொடுத்தா இந்த இவங்களை அனுப்பலாம் அப்போ சசிகுமார் போய் ஒன்றும் அதிகம் இல்லைங்க சொற்பொழிவுலாம் ஆற்ற மாட்டார் இவங்க நிலைமையில் இருந்து பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார் ப்ளீஸ் அதில் அப்போ அந்த கிளைமாகில் எப்படி நடக்குது அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாலு டிக்கெட்டுக்கு பணம் எப்படி கிடச்சது அந்த புக்கிங் ஏஜெண்ட் அவர் ஃப்ரெண்டு என்ன செஞ்சார் எல்லாம் முடிச்சிட்டு இவங்க விமானத்துக்குள்ளே போகிறப்ப உங்கள் பேர் என்னான்னு கேட்காமன்ட்டினேன் அப்படிம்பார் அந்த கொடுமையான அப்பா உடனே சசிகுமார் தாங்க தான் பேரையே சொல்வார் என் பேர் அப்துல் மாலிக் அப்படிம்பார் அப்படியே உறைஞ்சி போவாங்க எல்லோரும் ஏன்னா அந்த பக்கம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் இந்து குடும்பம் பாரம்பரிய இந்து குடும்பம் இந்த பக்கம் அலட்டிலே இல்லாமல் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மனிதராக ஒரு அப்துல் மாலிக் மதம் இல்லை மனிதர்கள் தான் முக்கியம் மனிதன்தான் முக்கியம் அப்படி அவங்கள ஏற்றி விட்டுட்டு அவங்க கீழே வருவாங்க அந்த விமானம் மேல் நோக்கி போகும் தீபாவளி முடிஞ்சிருக்காது அவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க போகிறபோது அந்த அந்த வானத்தில் ஏற்படுற மாற்றங்கள் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலையும் நம்மளை பதற வைக்கக்கூடிய செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தா மனித உணர்வுகள் தான் இந்த உணர்வுகளை அப்படியே நாடி பிடிச்சி பார்த்து ஜெயிச்சு காமிச்சிருக்கிறாரு நம்முடைய இயக்குனர் மந்திரமூர்த்தி இதில் நடித்த அத்தனை பேருக்கும் நம்ம பாராட்ட சொல்லணும் குறிப்பாக மிகப்பெரிய ஹீரோ இயக்குனர் தயாரிப்பாளர் என்று பல்முகத்தை கொண்ட சசிகுமார் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த பாத்திரத்துக்கு பொருந்துகிறாருங்கிறது தான் இதில் பெரிய சிறப்பு அயோத்தி பேரில் தொடங்குனதுலேருந்து அப்துல் மாலிக்ல முடிகிற வரைக்கும் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் நம்மை சிலிர்க்க வைக்கிறது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்